7.5% உள் ஒதுக்கீடு தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. 7.5% உள் இடஒதுக்கீடு தொடர்பான விளக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளைகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. 7.5% உள் இடஒதுக்கீடு அரசாணையை தமிழக அரசு கடந்த 29ஆம் தேதி பிறப்பித்தது. தொடர்ந்து 30ஆம் தேதி உள் இடஒதுக்கீட்டிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வில் தெரிவித்தார். இதையடுத்து 7.5% உள் இடஒதுக்கீடு தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கும் நீதிபதிகள் பாராட்டுகளை தெரிவித்தனர். 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை மருத்துவ படிப்பிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் வெறும் 14 பேர் மட்டுமே சேர்ந்துள்ள நிலையில் உள் ஒதுக்கீடு இந்த ஆண்டு 300 முதல் 400 வரை அரசு மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முடியும் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்தனா்.